டெய்லி டேஸ்ட் தி டெய்லி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கூலி படத்தினுடைய ஷூட்டிங் வந்து ஹைதராபாத்ல நடந்திருக்கு. அந்த படப்பிடிப்புல நடந்திருக்கு. அதுல வந்து ரெயின்ல மழை பெய்யக்கூடிய அதுல சண்டை போடுற மாதிரியான ஒரு காட்சி. அதுல நடிச்சிட்டு இருக்கப்ப அவருக்கு சில திடீர்னு அவருக்கு இந்த படப்பிடிப்பு தளத்துல அவரு ஸ்டெயின் பண்ணி நடிச்சாரு, சில விஷயங்கள் டூப் படாமல் அவரே பண்ணாரு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு உடம்பு ஏத்துக்கல. நான் பண்ண சேட்டைக்கெல்லாம் வந்து இது கிரேஸ்ல ஓடிட்டு இருக்கு வண்டின்னு அவரே சொல்லியிருப்பார். அந்த அளவுக்கு அந்த காலங்களில் ரொம்ப ஆக்டிவாக சில பழக்கங்கள்ல இருந்தது. அதெல்லாம் வந்து இன்னைக்கு ஓவர் கம் பண்ணி அப்போ பண்ண பழக்கங்க கூட இப்போ இதாக வரும்ல சார். கண்டிப்பாக வரக்கூடிய தகவல்கள் என்ன அப்படின்னா, அவருக்கு ஒரு சின்னதாக வந்து ஆஞ்சியோ பிளாஸ்ட் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. ஹார்ட்ல ரத்த அடைப்பு இருந்திருக்கு, அதை பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு கூடுதல் தகவல் சொன்னோம்னா, சிஎம் பேசினதாக கூட சொல்கிறாங்க. ஏன்னா பயங்கர பிஸியாக இருக்கு. ஒரு பக்கம் வந்து வேட்டையன் படத்தோடைய ப்ரொமோஷனு, படத்தோட ரிலீஸு, அதுக்கு போய்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் கூலி படத்தோட ஷூட்டிங் போயிட்டுருக்காரு. கூலி முடிஞ்சோடனே ஜெயிலர் 2 ஆரம்பிக்கிறதுக்கு அந்த வேலையில் நடந்துகிட்டு இருக்கு. டப்பிங் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு பயங்கர பிஸியாக இருக்கு. ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஷாக் இது. ஏன்னா அவங்க வேட்டையன் கொண்டாடத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க. ஆமாம், 10 செலிப்ரேஷன் மூடில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஷாக். அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க டக்குன்னு. என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுறதே தெரியல. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு சுபையர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். நேற்று இரவு பார்த்தீங்கன்னா ஒரு 8 அளவில் பெருத்த ஒரு அதிருப்தியை உருவாக்கி இருக்கு ரஜினி ரசிகர்களுக்கு. திடீர்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட்டு என்ன நடந்திருக்கும் சார்? இன்றைக்கி வந்து ஆஞ்சியோ பிளாஸ்ட்லாம் வச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, என்ன நடந்திருக்கு சார்? இல்லை, நைட்டு ஒரு 10 நைட்டு 10 தான் செய்திகள் கசிய ஆரம்பிச்சது. ஓகே ஓகே. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கூலி படத்தினுடைய ஷூட்டிங் வந்து ஹைதராபாத்தில் நடந்திருக்கு. அந்த படப்பிடிப்பில் நடந்திருக்கு. அதில் வந்து ரெயினில் மழை பெய்யக்கூடிய அதில் சண்டை போடுற மாதிரியான ஒரு காட்சி. அதில் நடிச்சிட்டு இருக்கப்போ அவருக்கு சில திடீர்னு அவருக்கு ஃபீவர் மாதிரி இருந்திருக்கு. அதனால் ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு சென்னை வந்து ரெஸ்ட்டில் இருந்திருக்கார். ஒரு நாள் வீட்லேயே ஃபர்ஸ்ட் நைட்டு மாதிரி இந்த ஃபீவருக்கு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு ரெஸ்ட் எடுத்துருக்கிறார் போல். அது ஈவினிங் ஆகிறப்ப என்ன பண்ணுவ, ஒரு மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம், லைட்டாக வந்து ஹார்ட் ப்ராப்ளம், ஜஸ்ட் பெயின் மாதிரி இருந்திருக்கு போல். உடனே ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து அப்போலோவில் நைட்டு ஒரு 9 அட்மிஷன் போட்டிருக்கிறாங்க. அட்மிஷன் போட்டப்பறம் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஹார்ட்டில் கொஞ்சம் ஏதாவது ஃப்ளக்சுவேஷன் இருக்குது, அதே மாதிரி வயிற்று பகுதியில் ஏதாவது பிளட் கிளாட் இருக்கிற மாதிரி இருக்குது, ரத்த உறைவு ஏற்பட்டிருக்க மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நைட் அட்மிஷன் போட்டு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 2020 இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. ஓ, அப்போலோவில் இருந்தப்போ ரெக்கவரியாக வந்துட்டார். அதுக்கு முன்னாடி வந்து ஏற்கனவே தெரியும் ஒரு மேஜர் ஒரு பிரச்சனை வந்து சிங்கப்பூரில் போய் ஒரு சர்ஜரிலாம் கூட பண்ணிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இந்த ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. இப்போ வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரம் வரைக்கும் மருத்துவமனை நிர்வாகத்தின் தரப்புலேருந்து முழுவதுமான ஒரு அறிக்கை ஒன்றும் கொடுக்கல. ஏன்னா ஈவினிங் கொடுப்பாங்க. வரக்கூடிய தகவல்கள் என்ன அப்படின்னா, அவருக்கு ஒரு சின்னதாக வந்து ஆஞ்சியோ பிளாஸ்ட் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. ஹார்ட்டில் ரத்த அடைப்பு இருந்திருக்கு, அதை பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ நார்மல் வார்டுக்கு மாற்றப்பட்டு நார்மலாக இருக்கிறாரு. டாக்டர்ஸை பார்த்து பேசியிருக்காரு. மற்ற விஷயங்கள்லாம் நார்மலாக இருக்குது. இன்னொரு கூடுதல் சொன்னோன்னா, சிஎம் பேசினதாக கூட சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணி பேசினதாக இருக்காரு. அவர் நார்மல் ஆகிட்டாரு. அதிகபட்சம் ஒரு 3-4 டிச்சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஆனால் ஒரு லாங் ரெஸ்ட் தேவைப்படுது அவருக்கு. ஆனால் ரெஸ்ட் இருப்பார் அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் சார், இப்போ தமிழக முதல்வர் உட்பட ஆர் என் ரவி உட்பட எல்லாருமே வந்து ஆறுதல் தெரிவிச்சிருக்காங்க. விரைவில் குணமடையணும் அப்படின்னா ஒருவேளை பெரிய இஷ்யூவாக இருக்குமா அப்படின்னு எல்லாரும் ரசிகர்கள் உட்பட எல்லாரும் எதிர்பார்க்குறாங்களா சார்? இல்லை, அது எதிர்பார்க்கறதுல நியாயம் இருக்குல்ல. 73 ஆல்ரெடி 2-3 பெரிய மேஜர் ப்ராப்ளம் இருக்குது அவருக்கு. அப்படிங்கும்போது திடீர்னு அப்போலோங்கிற ஒரு பெரிய பயம் இருக்குது. ஆமாம். அப்படிங்கிற போது எல்லோருக்கும் ஒரு ஆழ்ந்த வருத்தம், கவலை, ஒரு அதிர்ச்சி தான். அது இல்லாமல் இல்லை. பட் அந்த மாதிரியான கிரிட்டிக்கல் பொசிஷன் கிடையாது. வரக்கூடிய தகவல்னால் கிரிட்டிக்கல் பொசிஷன் கிடையாது. நார்மலான ஒரு இதுதான், ஒரு சின்ன மைனர் சர்ஜரி தான். ஒரு ரெஸ்ட் ஒன்று எடுத்தோம்னா லாங் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும் அப்படின்றலாம் சொல்கிறாங்க. இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் சொக்கலிங்கம் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி குறைவாக இருக்கும்போது இது மாதிரி ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறாரு சார். என்ன என்ன காரணமாக இருக்கும்? ஒருவேளை குடும்ப இஷ்யூ இவர் கொஞ்சம் அட்டாக் பண்ணிருமா எப்படி சார், எப்படி எடுத்துக்கலாம்? இல்லை, குடும்ப இஷ்யூ எல்லாருக்கும் தானே இருக்குது. அப்படின்னா இந்தியாவில் யாருமே ஹார்ட் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்க முடியாது. எல்லாருக்கும் தான் பிரச்சனை இருக்குது. யார் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறான்? பிரச்சனை இல்லாத மனிதன் யாருமே கிடையாது. பிறந்த குழந்தை வேணால் பிரச்சனை, அதுவும் பிறந்த கொஞ்சம் நேரத்தில் அதுக்கும் அழுக ஆரம்பிச்சிருது பால் வேணும் அப்படின்னு. அதுவும் ஒரு பிரச்சனை தானே. பிரச்சனை இல்லாத மனிதர்கள் கிடையாது. ரெண்டாவது இவர் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரியாக டேக்கர் பண்ணிட்டு வந்தக்கூடிய நபர். ஏன்னா பயங்கர பிஸியாக இருக்கார். இப்போ ஒரு பிஸியாக இருக்கிறப்பே பிரச்சனை நீங்கள் ஓவர் கம் பண்ணிடலாம். அதை பற்றி சிந்திக்கிறதுக்கு உங்களுக்கு மூளைக்கு வேலை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பக்கம் வந்து வேட்டையன் படத்தோடைய ப்ரொமோஷனு, படத்தோட ரிலீஸு, அதுக்கு போய்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் கூலி படத்தோட ஷூட்டிங் போயிட்டுருக்காரு. கூலி முடிஞ்சோடனே ஜெயிலர் 2 ஆரம்பிக்கிறதுக்கு அந்த வேலையில் நடந்துகிட்டு இருக்கு. டப்பிங் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு பயங்கர பிஸியாக இருக்கார்.
அது பிரச்சனைகள்ங்கிறது எல்லாருக்கும் எல்லார் குடும்பத்திலே இருக்கும். அது அது ஒரு பெரிய பாதிப்பு இல்லை, வயது ஒரு பாதிப்பு. 73 வயது, உடல் வந்து ஆரோக்கியமாக, மனசு வந்து இளமையாக வச்சிருக்காரு. 45-50 வயசு உள்ள மனது வந்து ஆரோக்கியமாக நடந்து போகிறார். டான்ஸ் ஆடுறாரு, ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாரையும் வைப் பண்ணுறாரு. சமீபத்தில் ஒரு வீடியோ வந்து பார்த்துருப்போம், கூலி படத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு வீடியோ போட்டு ஆடி காட்டுறாரு. அந்த அளவுக்கு எனர்ஜியாக ஒரு வைப்பாக இருக்கார். உடல் ஒத்துழைக்கணும்ல, உடல்ங்கிறது வந்து நம்ம மனசு சொன்னால் கூட அந்த உடலுக்கு செயல்படணும்ல, நம்ம மனத்துக்கு ஈக்குவலாக அந்த உடல் உபாதைகள் தான் அந்த வயதோடைய வயோதிகம் தான் அது. இல்லை இருந்தாலும் இப்போ சோசியல் மீடியாவில் என்ன பேசுகிறாங்கன்னா, ஆல்ரெடி இந்த தனுஷ் ஐஸ்வர்யா விவகாரம் பெருசாக போயிட்டுருக்கு, திரும்ப ஒன்று சேருவாங்களா, இதுவே ஒரு மாலை அவர் வந்து ரொம்ப டார்ச்சராக மனதை வந்து ரொம்ப புண்படுத்துகிற மாதிரி விஷயம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க சார், அதெல்லாம் உண்மையா? அப்படி இல்லை, அப்படி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வேறு பாசிட்டிவான விஷயம் தானே போ சேர போகிறாங்கன்னு, அப்போ சந்தோஷமாக தானே இருப்பார். ஆல்ரெடி அவருக்கு ரொம்ப ஆசை சேர்ந்து வாழணும் அப்படின்னு. சமீபத்தில் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன ஒரு இணக்கம் ஏற்பட்டிருக்கு, சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் தகவல். அப்படிங்கும்போது இந்த நேரத்தில் அவர் எப்படி இந்த விஷயத்த மனசில் கஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியும்? ரெண்டாவது அவருடைய ஹாப்பியாக தான் இருக்கிறார். அந்த மாதிரியான விஷயங்களில் உடல் உபாதைகள் தான், வயோதிகம் தான் அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை. உடல் வந்து மனசு ஒத்துழைக்கக்கூடிய அளவுக்கு உடல் ஒத்துழைக்க மாட்டேங்குது, ரொம்ப ஒரு பரபரப்பான வேலைகள். ரெண்டாவது இந்த படப்பிடிப்பு தளத்தில் அவர் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி நடித்தார், சில விஷயங்கள் டூப் படாமல் அவரே பண்ணார் அப்படிங்கிறாங்களாம். அதெல்லாம் வந்து ஒரு உடம்பு ஏற்றுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம், அதனால தான் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்துருக்கு. இல்லை சார், இப்போ அவர் தொடர்ச்சியாக வந்து படங்கள் நடிக்கிறது வயசு நீங்களே சொல்கிறீங்க, ஒரு 72-73 வயசு ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க. தொடர்ச்சியாக வந்து அவரை வந்து படத்தில் நடிக்க சொல்லி அதை திணிக்கிறதே பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்படி சார் இப்போ எடுத்துக்கிறது? இல்லை அப்படி இல்லை, அவர் உடல் ஒத்துழைக்கலாம் எப்படி படம் நடிப்பீங்க? அவர் எப்படி ஒத்துக்குருவார்? அவர் இந்த ஆடிய காலும் பாடிய வாயும் சும்மா இருக்காது பாருங்க. ஆமாம், அந்த மாதிரி இவரெல்லாம் பிஸியாகவே இருந்தவர். கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் தமிழ் சினிமாவில் பரபரப்பாகவே இருந்தவர், பரபரப்பான செய்திகள் கொடுத்துட்டு இருந்தார், அவர் பரபரப்பாக இருந்தார். அப்படி ஆளை வந்து நீங்கள் உட்கார வைக்க முடியாது. இந்த பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு போயிட்டு இருக்கு, ரிட்டையர்ட் ஆகிட்டானா நிறைய நோய் வந்துடும். கண்டிப்பாக அந்த மாதிரி தான் இவர் ரிட்டையர்ட் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ரிட்டையர்ட் ஆகி நம்ம உட்காந்துருந்தா போச்சு, ஓடிக்கிட்டே இருக்கணும். எப்படி வண்டியில் வந்து நீங்கள் பேட்டரி வந்து ஓட ஓட ரீசார்ஜ் ஆகிட்டே இருக்க மாதிரி, இந்த மாதிரியான ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து சோர்வு ஆயிடக்கூடாது, எப்பயுமே நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு எனர்ஜியாக இருந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவருடைய கமிட் பண்ணுற டேரக்டர்ஸ் எல்லாமே யங் டேரக்டர்ஸ், அவங்களுக்கு ஈக்குவலாக வேலை செய்வார். அன்னைக்கு அந்த பாட்டு வீடியோ போடுறாங்க, லோகேஷ் ஆட மாட்டேங்கிறாரு, ஆமாம் இவர் ஆடுறாரு, அந்த இடத்த வைப் பண்ணுறாரு. அப்போ சுற்றி இருக்கிற இடத்த வந்து ஒரு எப்பயுமே வந்து ஒரு வைப்ரேஷன் மோட்லேயே வச்சுக்கிடுவாங்க. நல்லா குழந்தை மனசோட இருக்காரு அப்படி சார். ஆமாம், அந்த மாதிரி ஒரு ஜாலியாக எல்லாரோடையும் பழகிறது, எல்லாரும் விஷயங்களும் பண்ணுறது, எல்லாரையும் மதிக்கிறது, அதான் பெரிய விஷயம். சினிமா தரப்பில் இருக்கக்கூடிய சொல்லவங்களாம் அவரை மாதிரி யாரையும் மரியாதை கொடுத்து பேச முடியாது. அவர் இன்றைக்கி ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார், இன்றைக்கு வரைக்கும் அவருடைய இடத்த யாரும் அடைய முடியல. அவருக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, 23 வயசில் வந்து அவர் இடத்தை தொழுவதற்கு யாரும் இல்லை தமிழ் சினிமாவில். அந்த அளவுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அந்த அளவுக்கு ஒரு சம்பளம் இருக்குது, அது அவரை வைக்க பணம் தயார் பண்ணுறதுக்கு தயாரிப்பாளரை காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலும் கூட அவ்வளோ உச்சத்தில் உயரத்தில் இருந்தாலும் கூட அங்கே வேலை பார்க்கக்கூடிய சாதாரண ப்ரொடக்ஷனில் வேலை பார்க்கக்கூடிய கடையில் கடனிலை ஊழியராக இருந்தாலும் அவர்கிட்ட ரொம்ப மரியாதையை பேசுவார். அந்த ஒரு மரியாதை, பணிவு, அந்த பஞ்சுவாலிட்டி, உழைப்பு, லேட்டாக போகிறது, அந்த மாதிரி எந்த விஷயமே இல்லை. அதனால அவரை விழுந்துடும் இந்த உயரத்துக்கு உட்கார வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை அவர் எவ்வளவு மன கஷ்டத்தோட இருந்தாலும் ஷூட்டிங் ஸ்பாட் வந்துட்டு அவர் இதே வேற ஆக்டிவாக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் உண்மையா சார்? நம்ம கண்டிப்பாக வந்து நீங்கள் அது இவர் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி ஆன ஆட்களை எந்த இடத்துல கொண்டு போய் விட்டிங்கனாலும் அந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் அடாப்ட் ஆயிடுவாங்க. அவங்களுடைய அந்த மொத்த பிரச்சனை என்ன பிரச்சனை இருந்தாலும் மறந்துட்டு முழுவதுமாக அடாப்ட் ஆயிடுவாங்க. நீங்கள் எனக்கு கவலையாக இருந்தார், அதனாலலாம் அவருக்கு டயட்ஸுன்னு டாக்டர் சொன்னார்னு சொன்னீங்க, நீங்கள் திருப்பி அந்த வீடியோவிலே பார்த்துருப்பீங்க, எவ்வளோ ஜாலியாக இருந்தார், குழந்தை மாதிரி டான்ஸ் ஆகிட்டு இருந்தார். ஆமாம், ஆடியோ லான்ச்சில் என்ன பண்ணார் பாருங்க, அனிருத்து கூட ஒரு டான்ஸ் ஆனார். அனிருத்து கூட ஈக்குவலாக ஒரு 2-3 ஸ்டெப் தான் போடுவார், மொத்தம் ஆடிட்டோரியமே அரண்டுச்சு. கிளாப்ஸ் வேறு. ஆமாம், அந்த மாதிரி அவர் வந்து எப்பயுமே ஒரு எனர்ஜியாக இருக்கக்கூடிய நபர் தான். அவர் எனர்ஜியாக இருக்கணும், உடல் உள்ளம் சொன்னால் கூட உடல் ஒத்துழைக்கணும்ல. கண்டிப்பாக அவர் ஏற்கனவே சொல்லியிருப்பார், நான் பண்ண சேட்டைக்கெல்லாம் வந்து இது கிரேஸில் ஓடிட்டு இருக்கு வண்டி அவரே சொல்லியிருப்பார். அந்த அளவுக்கு அந்த காலங்களில் ரொம்ப ஆக்டிவாக சில பழக்கங்கள் இருந்தது அது. அதெல்லாம் வந்து இன்றைக்கி ஓவர் கம் பண்ணி நிறைய பேருக்கு அட்வைஸே கொடுத்துருக்காரு. இந்த மாதிரிலாம் அப்போ பண்ண பழக்கலாம் கூட இப்போ இதாக வரும்ல சார்? கண்டிப்பாக இருக்கும், அந்த சைட் எஃபெக்ட் இருக்குது தான். இருக்குதா சார்? இருக்குதா சார்? அவரை சொல்கிறேன், என்ன மாதிரி செயின் ஸ்மோக்கர் யாருமே கிடையாது, இதில் எல்லாருக்குமே ஒரு பாடம் தான், எல்லாருக்கும் ஒரு பாடம் தான். அவர்லாம் 73 வயசுக்கு பிறகு தான் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் காட்டுது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் 40 வயசுலேயே காட்டிடும். அவரே சொல்லியிருக்க, அவரே மேடையில் இது மாதிரியான விஷயங்களில் தவிர்த்துக்கங்கன்னு அட்வைஸ் நான்னா ஒரு பாடமாக இருக்குன்றது. அப்போ அந்த வயசு வரைக்கும் அவர் தாங்கன்னா அந்த காலகட்டங்கள் சாப்பாடு அந்த மாதிரியான சுச்சுவேஷன் அன்னைக்கு இன்றைக்கி அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு 40-45 வயசுக்கு தாங்காது. அதெல்லாம் சேர்த்து தான் ஒரு சின்ன உபாதையில் காட்டுது. பட் அபாயகரமான விஷயங்களில், ரொம்ப ஆபத்தான விஷயங்களில் ரெக்கவரி ஆகி வந்துட்டார் அப்படிங்கிற ஒரு ஆறுதலான விஷயமாக தான் இருக்குது. இல்லை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா
நிறையாவுடைய பிரேயர்ஸ் தான், ரசிகர்களுடைய பிரேயர்ஸ் தான் அவர் வந்து வாழ வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவரே சொல்லியிருந்தார். ஆமாம், அவரே சொல்லியிருந்தார், இல்லைனா ரசிகர்களோட பிரேயர் தான், இல்லைனா வந்து நான் பிழைச்சிருக்க மாட்டேன். ஏன்னா இது ஒரு மெயினான ஒரு டிரான்ஸ்பிரேஷன், அந்த இது ஆப்ரேஷன் சொன்னது. இப்போ இதுக்கு எப்படி சார் நம்ம ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க எப்படி சார்? ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஷாக் இது, ஏன்னா அவங்க வேட்டையன் கொண்டாடத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க. ஆமாம், 10ஆம் தேதி அதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. தலைவர் படம் வருது, இப்போ தயாராகிறாங்க, நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு செலிப்ரேஷன் மூடில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஷாக், அப்படி ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க டக்குன்னு, என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுறதே தெரியல. அப்புறம் அவங்க வரக்கூடிய செய்திகள்லாம் தப்பு தப்பான செய்திகள் நிறையா போடுறாங்க. ஐசியூவில் இருக்கிறார், முதல் வார்டில் இருக்கார், இரண்டாவது வார்டில் இருக்கார், சீரியஸான கண்டிஷனில் இருக்கிறார், மற்ற தலைவர்களாம் வாழ்த்து சொல்கிறாங்க, ஆதரவு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்கிற மாதிரி கிளப்பிட்டே இருக்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கு என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுறதே தெரியல. எனக்கே காலையில் நிறையா பேர் ஃபோன் பண்ணுறாங்க, என்ன எதுவும் விசாரிச்சு சொல்லுங்கள், எதாவது சொல்லுங்கள் அப்படின்னு. அப்புறம் திருப்பி இருந்தாலும் கடந்த காலம் நிறையா நிரூபிச்சிருக்கல சார், இது மாதிரி திடீர்னு பரபரப்பாக இருக்கும்போது ஐயோ என்ன போகுது அப்படின்னு. அது அவங்களுடைய அச்சத்திற்கு நியாயமான விஷயந்தான். வயசு இருக்குது, அவருடைய அனுபவம்லாம் இருக்குது, உடல் ரீதியான பிரச்சனை ஏற்கனவே இருக்குது அப்படிங்கும் போது அவங்க பயப்படுறதுல நான் தான். பட் பயப்படுற மாதிரியான சூழ்நிலை இப்போ இல்லை, நார்மலாக இருக்குது. இப்போ உள்ள கரண்ட் ஹீரோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருது சார், அதுக்கெல்லாம் என்ன காரணம்? இது மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் ப்ரெஷராக எப்படி சார்? நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் தான் மாறிடுச்சு, தூக்கம் மாறிடுச்சு, உணவு பழக்க வழக்கங்கள் மாறிடுச்சு, நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் மாறிடுச்சு, நம்மளுடைய பிஹேவியரும் மாறிடுச்சு. முந்தையெல்லாம் வந்து நமக்கு ஏதாவது விளையாட்டு ஸ்ட்ரெஸ் இருந்தானா யாரோ ஃப்ரெண்ட்ஸோட போய் பேசிடுவோம், சொந்தக்காரன்கிட்ட பேசிடுவோம், வெளியே இருந்துச்சு போயிடும், போய் யார்ட்டையும் பேசுறதுக்கு ஆள் இல்லை. எல்லாம் சோசியல் மீடியாவுக்குள்ளேயே ஒரு கூட்டுக்குள்ளேயே அடைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம், தனித்தனி தீவாக வாழ ஆரம்பிச்சிட்டோம். நம்ம என்ன நஸ்க்கா, நம்மளுடைய சந்தோஷத்தையும் சரி நம்மளுடைய கவலையும் சரி எல்லாத்தையுமே நம்ம சோசியல் மீடியாவில் தான் கொட்டுறோம். அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரெயின். அது அப்படிங்கும் போது நம்மளுடைய எல்லாமே மாறிப்போச்சு இல்லையா, வாழ்வியல் முறையே மாறிப்போச்சு. யார் அந்த காலத்தில் வந்து நைட்டு வந்து பீஸா பர்கரு ஃப்ரைட் ரைஸ்லாம் சாப்பிட்டாங்க? அதை சொல்லுங்கள். அப்படி சாப்பிட்டு 8 மணிக்கு சாப்பிட்ருவாங்க, சாப்பிட்டு 10 மணிக்கு தான் படுப்பாங்க. நீங்கள் நம்ம சாப்பாடே 11 மணிக்கு தான் சாப்பிட்றோம், எப்படி டைஜஷன் ஆகும்? தூக்கம் கிடையாது யாருக்குமே. கண்டிப்பாக ஒரு மனிதன் 8 மணி நேரம் தூங்கணும், தூக்கம் இல்லாடனா அவங்களுக்கு ஆர்கன் சரியாக வேலை செய்யாது. இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம். வாழ்வியல் முறையை மாறிப்போச்சுல, வாழ்வியல் முறை மாறிப்போச்சு. பழக்க வழக்கங்கள், தப்பான பழக்க வழக்கங்கள் நிறையா வந்துடுச்சு. நீங்கள் ஒன்றுமே கெட்ட பழக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு பைக்கில் ஒரு 5 கிலோமீட்டர் எந்த இதுவும் போடாமல் போயிருந்தாலே 2 சிகரெட் குடிச்சதுக்கு சமம் அப்படின்றாங்க. அவ்வளோ பொல்யூஷன், அவ்வளோ பொல்யூஷன் இருக்குது. அப்படிங்கும் போது நம்ம என்ன செய்ய முடியும்? அதை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம கண்ட்ரோலாக இருக்கிறது தான் இந்த மாதிரியான விஷயங்கள் காப்பாற்றுறது. சினிமா மட்டும் கிடையாது, எல்லா ஃபீல்ட்லேயுமே இந்த ஸ்ட்ரெஸ் இருக்குது. நமக்கு மேல்மட்டத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள், ஒர்க்கு ப்ரெஷர் எல்லாமே எல்லாத்துலேயும் இருக்குது. ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற ஆட்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க பெரிய லிஸ்ட்டே சொல்கிறாங்க. சினிமா மட்டும் கிடையாது, எல்லா சினிமா விளையாது ஒரு 20 நாள் 30 நாள் ஷூட்டிங் போயிட்டு வந்து 10 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஐடி கம்பெனிக்கு 365 டேஸும் உங்களுக்கு வந்து எதுவுமே கிடையாது. ஸ்ட்ரெஸ் இருந்தால் டாஸ்க் டாஸ்க் அப்படியே டாஸ்க்கு வீட்டுக்கு போனாலும் உங்கள் லேப்டாப் கொடுத்து வீட்டில் உட்காந்து வேலை செய்யணும். அவங்களுக்கு வாட்ச் பண்ணிட்டு 24x7 பிக் பாஸ் வீடு மாதிரி தான் ஐடி செக்டாரில். அது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒரு பிரச்சனைகள், அது எப்படி அவங்கவுங்க அதை டேக்கிள் பண்ணிக்கிறாங்க, கடந்து வர்றாங்கங்கிறது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ 10ஆம் தேதி வேட்டையான படம் ரிலீஸ் ஆகுது, நல்ல ஒரு கொண்டாட்ட மூடில் இருந்த ரசிகர்களுக்கு பெரிய ஒரு அதிருப்தியை உருவாக்கிறதுன்னு சொல்லலாம். வேட்டையான படம் எந்த பாணியில் சார் இப்போ எடுத்திருக்காங்க, எப்படி சார்? வேட்டையான் வந்து ஒரு என்கவுண்டர் பேஸ்டு ஸ்டோரி. இது அதாவது என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டாக அடிக்கிறார், அதுதான் ரஜினிகாந்தோடைய அந்த கேரக்டர். தமிழ்நாட்டில் நடந்த ஒரு முக்கியமான என்கவுண்டர் சம்பவத்தை படத்தில் பண்ணியிருக்காங்க. உண்மையான சம்பவத்தை ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போ சமீபத்தில் நடந்த என்கவுண்டர் அதிகமாக போயிட்டு இருக்கு. அப்போ அதனால் எனக்கு தெரிஞ்சு 2001-06 காலகட்டங்களில் தான் அதிகமான என்கவுண்டர் நடந்துச்சு தமிழ்நாட்டில். அது குறிப்பாக சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ரவுடி இருந்தாங்க. அப்போ ஜெயலலிதா அவர்கள் புதுசு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒவ்வொருத்தவங்களையும் போட்டுத்தள்ளாங்க. அந்த சம்பவங்கள்லாம் அப்போயெல்லாம் அவர் வந்து ரிப்போர்ட்டராக இருக்கார், ஜேர்னலிஸ்டாக இருக்கார். அந்த சம்பவங்கள் எல்லாமே படத்தில் இருக்குது, முக்கியமான என்கவுண்டர் சம்பவங்கள் படத்தில் இருக்குது. என்கவுண்டர் படங்கள் நமக்கு ஏற்கனவே நமக்கு நிறையா பரிச்சயங்கள் தமிழில், என்கவுண்டர் பண்ணியிருப்பாங்களே ஒழிய என்கவுண்டரில் பற்றின டீட்டெயில் இருக்காது. என்கவுண்டர் எப்படி பண்ணுறாங்க, அதை எப்படி பிளான் பண்ணுறாங்க, என்கவுண்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கங்கிற டீட்டெயிலிங் நமக்கு இருக்காது. அதெல்லாம் இந்த படத்தில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது நமக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஏற்கனவே ஜெயிலில் இருக்க அப்படி தான் பயந்தாங்க, ஐயோ திரும்ப ஒரு நம்பி கொடுத்துருக்காங்களே ஒரே பெரிய ஹீரோவை. அதே மாதிரி இதில் ஒரு படம் தான் பண்ணியிருக்காரு, ஆனால் இவருக்கு எப்படி அடுத்த சூப்பர் ஸ்டார் வச்சு படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது சார். இது எப்படி ரசிகர்கள் மத்தியில் ஈடேறமா எப்படி சார்? இல்லை கண்டிப்பாக அந்த படம் வந்து எப்படின்னா, இவர் ஒரு ஸ்டைல், ஏற்கனவே இந்த ஆடியோ லான்ச்சு அவரே பேசியிருப்பார், என் ஸ்டைலுக்கு நீங்கள் படம் பண்ணுங்கள், என்னை நம்பி ஒரு ப்ரொடியூசர் வந்து படம் போடுறாரு, ஏன் ரசிகர்கள் வேறு ரசிகர்கள், அதுக்கு தக்கன மாதிரி ஒரு படம் பண்ணுங்க அப்படின்ற சொன்னது 10 நாள் ஒரு கதை அடி பண்ணி வந்து சொன்னு சொல்லிட்டு போய் சொல்லியிருக்காரு. அதை ரொம்ப பிடிச்சி போய் தான் சொல்கிறாங்க. இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த ஒரு போலீஸ் கெட்டப் வந்து இந்த படத்தில் வேற மாதிரி இருக்கும். போலீஸ் ட்ரெஸ் போடாத ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஓ அந்த மாதிரி ஸ்டைலிஷாக மஃப்டியில் மஃப்டியில் கன்னோடு இருக்கக்கூடிய ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டாக அடிக்கிறாரு. அது கேட்குறதுக்கே கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பாருங்க, ஒரு ரசிகர்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுற மாதிரி தான் இருக்குது. முதல்ல அந்த ஒரு பாட்டே படத்தை வந்து பெருசாக ஏற்றி ஹைப்பை உருவாக்கிடுச்சு.
அப்படிங்கும் போது அவர் அந்த அந்த பல்சை பிடிச்சிட்டார் தான் தோணுது. ரஜினிகாந்தனுடைய ஆடியன்ஸ் ஒரு குரூப் இருக்காங்க இல்லையா, அவங்க பல்சை பிடிச்சிட்டாரு. அந்த அந்த பாரத்தில் டான்ஸ் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவருடைய உடம்புக்கு தகுந்த மாதிரி தான் வச்சிருப்பார். கரெக்டாக ரொம்ப அவரை போட்டு வறுத்த எடுக்கக்கூடாமல் ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸு, ஆனால் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே போடுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக பண்ணியிருப்பாங்க. அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர வைரல் ஆயிடுச்சு. கரெக்டாக ஓணமும் வந்துச்சு, அந்த பாட்டை போட்டு எல்லாரும் வந்து அதை செலிப்ரேட் பண்ணாங்க. படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த ட்ரெய்லர் ப்ரிவியூன் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க, அதுவும் நல்லாயிருக்கு. அதுக்கு பிறகு முன்னாடி வந்துட்டு அந்த சிங்கிள் அதுவும் பெருசாக ரிலீஸ் ஆச்சு, நல்லா இருந்துச்சு. படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. எப்படி சார் ஒரு ஹீரோனால் அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி சார் நடிக்க முடியும்? அது மாதிரி கதையம்சம் வந்து இவருக்கு மட்டும் தான் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சூப்பர் சார் ரஞ்சினிகாந்த் அவர்களுக்கு தான் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எப்படி சார் அவர் அந்தளவுக்கு? இல்லை இல்லை, அது காலத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிற அடாப்ட் பண்ணிக்கிறாங்கல்ல, பெரிய விஷயம்லாம் இருக்கு. அவங்க எஸ்பி முத்துராமன் கூட நடிச்சிட்டு இருந்தோம், டேக் பண்ணியிருந்தோம். ஆமாம், கார்த்திக் சுப்ராஜர் கூட நடிச்சிட்டு இருக்காரு. பாலச்சந்தர் படம்லாம் வேற மாதிரி இருக்கும். பாலச்சந்தர், எஸ்பி முத்துராமன், மகேந்திரன் மாதிரியான ஆட்களோடு டேரக்ட் நடிச்சிட்டு இருந்தவர், அவங்களோட டேரக்ஷன் நடிச்சிருந்தவர். இன்னைக்கு லோகேஷ் கனகராஜும் நெல்சன் திலீப் குமாரும் கார்த்திக் சுப்ராஜோடையும் இன்னைக்கு மிங்கிள் ஆகி அவங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் தோளில் கையை போட்டு நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு, அவங்களோட பண்ணிட்டு இருக்காருன்னா காலத்துக்கு தானே தான் அப்டேட் பண்ணிக்கிறாரு. அது ஒரு பெரிய விஷயம். அதனால இன்னைக்கு வரைக்கும் சூப்பர் ஸ்டார் நடிக்கிறாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சூப்பர் ஸ்டார் வேறு நடிக்கிறாரு, அமிதாப் பச்சனை. இது எப்படி சார் இருக்கும்? இல்லை, ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறது ரொம்ப நாள் கனவு. அது வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க, நடக்க முடியாமல் போச்சு. 73 வயசுல நடந்திருக்கு. 73 வயசுல நடந்திருக்கு. அவர் அந்த பக்கம் ஒரு சூப்பர் ஸ்டார், எப்படி அவங்க அந்த பக்கம் பெரிய அளவு, இவர் இந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டு பண்ணியிருக்கு. ரொம்ப நாள் ட்ரை பண்ணாங்க. அது இந்த படம் லைக்கா அதை சாத்தியப்படுத்திருக்கு. அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தான், படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான். அது எல்லாரும் சொல்கிறாங்க வேட்டையன் படம் பெரிய லெவலில் வரப்போகுது, அதோட கந்திஷ்டி கூட இவர் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலேயே பார்க்கப்படுது சார். கந்திஷ்டின்னு நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அது கந்திஷ்டியாக இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அவருடைய கடுமையான உழைப்பு, ரெஸ்டே இல்லாத உழைப்பு, ஓடிக்கிட்டே இருக்கிறார். இங்கே போய் காலைல கடற படத்தில் ஷூட்டிங்கு, சாயங்காலம் இங்கே வந்து ப்ரொமோஷனு, அந்த படத்துக்கு டப்பிங்கு, இந்த படத்துக்கு இன்டர்வியூ அப்படின்னு ஒரு பெரிய பரபரப்பாகவே இருக்கிறார். அப்போ இந்த ஒரு ரெஸ்ட் தேவைப்படுதுல உடம்புக்கு, அதனால தான் இப்படி ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்ப்போம். விரைவில் வந்து ரஜினி அவர்கள் வீடு திரும்பணும்னு எல்லாரும் எதிர்பார்க்குறேன். பிரார்த்தனை பண்ணிக்கோ சார். மிக்க நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.